ரொம்ப ஃபேமஸ் ஆன கன்னட சூப்பர் ஸ்டார் அப்பு அப்படின்னு சொல்லி செல்லமா கூப்பிடக்கூடிய புனித் ராஜ்குமார் அவரு இழந்துட்டாரு இந்த ஒரு விஷயம் தான் காலையிலிருந்தே வைரலா போயிட்டு இருக்கு ஸோ என்னாச்சு அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது சீக்கிரமாவே நடந்துருச்சு அப்படின்னு தான் என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ புனித் ராஜ்குமார் இவரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இருபத்தி ஒன்பது படங்கள் தான் நடிச்சிருக்காரு பட் இருந்தாலும் ரியல் லைஃப்லையும் சரி சினிமாலையும் சரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோ அப்படின்னா இவரை சொல்லலாம் அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் என்னங்க பண்ணல கிட்டத்தட்ட ஆயிரத்தி குழந்தைகள் அது மட்டும் இல்லாம மாணவ மாணவிகளுக்கு இலவசமான கல்வி சொந்த செலவுலயே பண்ணிட்டு இருக்காரு ஓல்ட் ஹோம் வச்சிருக்காரு வயசான எல்லாருமே பாத்துக்கக்கூடிய எல்லா வசதியும் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆர் பஞ்சத்தை தத்து எடுத்து வளர்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்திருக்கு இதையும் தாண்டி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வெளியே சொல்றது இல்லை அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை அந்த அளவுக்கு இவருடைய கான்டெக்ட் அதிகம் எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு ஹீரோஸான தளபதி விஜய் சூர்யா அது மட்டும் இல்லாம தனுஷ் ஆர்யா விஷால் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நிறைய அதிகமாயிட்டே இருக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஹீரோவுமே உங்களுக்கு ஃப்ரெண்டு தெலுங்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரபாஸ் அது மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு ரோல் இருந்துகிட்டே இருக்கு ஸோ எல்லாருடையுமே ரொம்ப க்ளோஸான ஒரு நம்பர் அப்படின்னு சொன்னோம் அதனால தான் யாருனாலுமே தாங்கிக்க முடியல ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில் ஒரு உயிரிழந்துட்டாரு எக்ஸசைஸ் செய்யும்போது வந்துட்டு மாரடைப்பு ஏற்பட்டுச்சு பட் இருந்தாலும் ஹாஸ்பிடல் எடுத்துட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மறைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் கவலைக்கிடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரீசன் என்ன அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக திறந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு போலீஸ் பக்கம் இருந்தோ அடக்க முடியல கண்ட்ரோல் பண்றதுக்காக மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அதுக்கப்புறம் கூட்ட கலைஞ்சதுக்கப்புறம் அஃபீஷியலாக சொல்லிவிட்டாங்க அப்படிங்கிறது தான் நிரசனமான உண்மை இதெல்லாம் இருக்கட்டும் கடைசியாக அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி கூட நுழையும் போதே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது வந்துட்டு நான் உயிரிழந்துவிட்டேன் அப்படின்னா சினிஃபீல்ட்க்கு அப்புறம் என்னுடைய கண்ணை தானம் பண்ணணும் அப்படிங்கறது ரியல் லைஃப்பில் ஏகப்பட்ட நல்ல பண்ண மனுஷன் இதையும் விட்டு வைக்கலைங்க கந்தானமும் பண்ணியிருக்காரு இப்போ அது சீக்கிரமாகவே நடக்குது அப்படிங்கிறதா வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்குங்க அவருடைய கண்ணும் இப்போ தானம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதான் தானம் பண்ணிட்டாரு பட் நம்ம கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஃபேன்ஸும் நிறுத்தப்பட்டிருக்காங்க ஸோ ஓவராலா இதான் நடந்த விஷயம் நம்ம சார்பாக நாமளும் வாழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கலாம் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இந்த வருஷத்தை பத்தி ஏன் எப்படி நினைக்கிறீங்க ஸோ எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய ஒப்பீனிய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க